பாலியல் வழக்கிற்கு பயந்து தனது சிசியை ரஞ்சிதாவுடன் வெளிநாட்டில் உள்ள தனித்தீவில் தலைமறைவாகியிருக்கிறார் சுவாமி நித்யானந்தா. நித்யானந்தாவின் தலைமை பீட கர்நாடக மாநிலத்தில் ராம்நகர் மாவட்டம் பிடதியில் இருக்கின்றது. அங்கு தனக்கு நித்யானந்தா பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவருடைய சிசிஐ ஆர்த்தி ராவ் போலீஸில் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த வழக்கு விசாரணை ராம்நகர் நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரவிருக்கிறது. இந்த நேரத்தில் தனது சிசிஐ ரஞ்சிதாவுடன் சுவாமிகள் எஸ்கேப் ஆகி தனித்தீவில் தலைவரமாக இருக்கிறார். எப்போதும் அழகு பெண்கள் புடைசூழ தோசை சுடுறதாகட்டும், நகைச்சுவை கண்காட்சியை நடத்துவதாக இருக்கட்டும், இட்ஸ் மீ தட்ஸ் மீ என்று பிரசங்கம் செய்வதாகட்டும், நித்யானந்தா ஸ்டைலே வேறு. அவ்வப்போது பிரச்சனைகள் எழும்போது அவர் எஸ்பே ஆகும் ஸ்டைலும் வேற லெவல். பாலியல் பலாத்கார வழக்கு விசாரணைக்கு பிடதி நீதிமன்றத்தில் நித்யானந்தா ஆஜராகவில்லை. ஆர்த்தி ராவ் உள்ளிட்டோர் தந்த பலாத்கார வழக்கு பிடதி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இது தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் நித்யானந்தா மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் நித்யானந்தா ஒரு முறை கூட நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவர் ஆஜராகாததால் வழக்கு விசாரணை ஜனவரி 3 மாற்றப்பட்டுள்ளது. நித்யானந்தா கடந்த 6 எங்கிருக்கிறார் என்பதில் மர்மம் நீடித்து வருகிறது. நித்யானந்தா தலைமறைவாக இருந்தாலும் தினமும் யூடியூப் மூலம் பிரச்சாரம் செய்வதை விடவில்லை. ஆன்மீக பிரச்சாரத்தை எங்கிருந்து நித்யானந்தா செய்து வருகிறார் என்ற மர்மம் நீடிக்கிறது. ஆனால் அவரது ஆசிரமத்தை கேட்டால் நித்யானந்தா சதுர்ம மாச பூஜைக்காக வாரணாசி போயிருப்பதாக கூறுகிறார்கள். நித்யானந்தா பாஸ்போர்ட்டை ஏற்கனவே நீதிமன்றம் முடக்கிவிட்டதால் அவர் வாரணாசியிலிருந்து நேபாளம் சென்று அங்கிருந்து கேமோன் தீவுக்கு பறந்து விட்டதாக செய்திகள் வந்திருக்கிறது. கேமோன் ஐலாண்ட் என்பது கரீபியன் கடலில் இருக்கும் ஒரு குட்டி நாடு. நித்யானந்தாவைப் போலவே அங்கு மிகவும் சுவாரஸ்யமான நாடு என்று பிரிட்டன் ஆட்சியின் கீழ் இருக்கும் இந்த நாடு ஸ்கூபா டைவிங், ஸ்னாக்கர் போன்ற விளையாட்டுகளுக்கு மட்டும் சுவிட்சர்லாந்து அடுத்து கருப்பு பணம் பதுக்கப்படும் இடமும் இங்குதான். இந்தியாவிலிருந்து சமீபத்தில் ஓட்டம் பிடித்த விஜயமல்லையா, நீரவ் மோடி, முகில் ஜோக்சி போன்ற பண முதலைகளும் நம்மூர் அரசியல்வாதிகளும் பதுங்கும் பணத்தை பாதுகாக்கும் நாடு அதுதான். அங்குதான் நித்யானந்தா தனது நித்திய பூஜையை இப்போது செய்து வருகிறார் ரஞ்சிதாவுடன். மேலும் இதுபோன்ற சூடான சுவையான செய்திகளுக்கு தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.